ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கர்ப்பப்பை வாய் தையல் பற்றி வீடியோஸ் போட்டு. ஸோ வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுக்காக நான் போடுறேன். ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க, அதாவது ஆஃப்டர் சர்விக்கல் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம எப்படி வந்து படுக்கணும், ஸ்லீப்பிங் பொசிஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக அந்த வீடியோ அப்படின்னு ஸ்பெஷலாக சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இது போல் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து சொன்ன பொசிஷன் அப்படின்னு வரும்போது நான் எனக்கு வந்து சர்விக்கல் ஸ்டிச்சஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நான் எப்படி எந்த பொசிஷனில் படுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுங்க, இல்லைன்னா ரைட் ஹேண்ட் சைடு. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்து வாட்டம் வரும், ஓகேங்களா. ஸோ ஒன்று லெஃப்ட்டு இல்லைன்னா ரைட்டு. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பெரண்டு படுக்கிறதோ, இல்லைன்னா வந்து குப்புற கவுந்து படுக்கிறதோ, ஸோ இல்லைன்னா ரொம்ப மலாந்து படுக்கிறதோ, ஸோ இந்த மாதிரி வந்து படுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் இல்லைன்னா ரைட், அவ்வளோதான். இதுக்கு மேலே படுக்கக்கூடாது, ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு புரியுது. ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்டில் தான் இருந்தேன். படுத்தே இருக்கிறது வந்துட்டு நார்மலாக வந்துட்டு இப்போ வடிவில் செல் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், அதே மாதிரி தான் படுத்தே இருக்கிறது கஷ்டம். நம்மளை பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இவளுக்கு என்ன ஜாலியாக படுத்துட்டு தானே இருக்கா அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. பட் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லாமல், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வெளியில் போகாமல், பிடிச்சதை வந்துட்டு சாப்பிடாமல், அதாவது ஸ்பைசஸாக சாப்பிட்டா நெஞ்சு எரிச்சல் வரும், இல்லைனா வந்துட்டு நம்ம ஆயில் ஃபுட் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச எந்த ஒரு உணவும் சாப்பிட முடியாது. முக்கியமாக வந்துட்டு இந்த பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறனால வந்துட்டு இந்த கர்ப்பிணிகளுக்கு வர ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து சுகர் வந்து ரொம்ப சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது ரொம்ப முக்கியம்தான், சுகர் வந்து கட்டாயம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஏன்னா பெட் ரெஸ்ட்டில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து டயபெட்டிக் வரதுக்கான வாய்ப்பு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, ஓகேங்களா. அதனால் வந்துட்டு ஃபுட்டை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும், வெளியில் எங்கேயும் போக முடியாது, உட்காந்தா ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருமோ, இல்லை படுத்தா ஸ்டிச்சஸ் பிரிஞ்சிருமோ, நடந்தால் ரெஸ்ட் ரூம் போகிறது கூட பயந்து பயந்து வந்துட்டு நம்ம அந்த ஒரு 9 மாதத்தை கடக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்படுவோம். ஸோ அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும், ஆனால் நம்ம பார்க்குறவங்க வந்துட்டு ரெஸ்ட்டில் தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர்லாம் வந்துட்டு, நான் எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ சொன்னாலும் அதில் காதில் வந்து வாங்கிக்காதீங்க. ஸோ பொசிஷன் அப்படின்னு சொல்லி வரும்போது நான் எங்கேயோ டாபிக் எடுத்து எங்கேயோ போயிட்டேன். ஸோ பொசிஷன் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று லெஃப்டில் படுங்க, இல்லைன்னா ரைட்டில் படுங்க, ஓகேங்களா. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டிச்சஸ் போட்ட உடனே கால் வலியும் பேக் பெயினும் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வரும். ஏன்னா எனக்கும் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக வந்துச்சு கால் வந்து, பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் பெயினோட கால் வலி தான் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எனக்கு ஒரு வேளை படுத்தே இருக்கனால இருந்துச்சா, இல்லைனா வந்துட்டு எதனால் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரீசனாகவும் இருக்கலாம். ஒரு ஆக்டிவிட்டி இல்லாத இல்லாமல் படுத்துகிட்டே இருக்கனாலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வலி அப்படின்றது வருமா. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து வளர வளர குழந்தை வந்து வெயிட் போட போட பார்த்திங்கன்னா, அதோட ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு இல்லாதனாலையும் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வெயிட் போடுறதுனால நம்மளுக்கு கால் வந்து வலி வருமா. ஸோ இதுக்கும் கால் வலி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கால் வலிக்கு அப்படின்னு வரும்போது நீங்கள் லைட்டாக வந்துட்டு ஒத்தரம் கொடுக்கலாம், இல்லைனா வந்து தைலம் நான் இது இந்த மாதிரி தான் நான் வந்து மெடிசன் அப்படின்றது வந்து இந்த தலைவலிக்கு, கால் வலிக்கு, முதுகு வலிக்குன்னு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு தனியாக எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் உத்தரம் கொடுக்கறதோ. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பெயினுக்கு வந்து இந்த ஒரு மெடிசனும் நீங்கள் சாப்பிட முடியாது. வெது வெதுன்னு தண்ணியில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகும்போது வெது வெதுன்னு தண்ணியில் வந்துட்டு கால் வச்சுட்டு உட்காரலாம், இல்லைன்னா வந்துட்டு நம்ம அம்மாவோ இல்லைன்னா நம்ம ஹஸ்பண்டியோ சொல்லி கால் அமுக்கி விட சொல்லலாம். ஸோ இது ஒன்று தான் இதுக்கு ரிலீஃபு. இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு இன்டேக்காக வந்து நம்ம இதுக்காக எந்த ஒரு மெடிசனும் வந்து எடுக்க முடியாது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் பெயின், முதுகு வலி. ஸோ முதுகு வலி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு வரும். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கனால நம்மளுக்கு கொஞ்சம் பேக் பெயின் அப்படின்றது வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கும் வேறு வழியில் நீங்கள் தைலம் அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு உத்தரம் கொடுக்கலாம். ஸோ இது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஆப்ஷனும் வந்து கிடையாது. ஏன்னா வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கனால வந்துட்டு இந்த மாதிரி பாடி பெயின் வரதான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து கட்டாயம் வந்துட்டு நீங்கள் வார்மாக தண்ணி வச்சு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் டெய்லியும் கூட வந்துட்டு நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். ஸோ டாக்டர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்க சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து குளிச்சுட்டு வாங்க. அண்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு வரும்போது நான் இது மட்டும்தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்
ஸோ உங்களுக்கு டாக்டர் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட குளிச்சுட்டு வரலாம். பட் வந்து நீங்கள் குளிக்கிறது வந்து உங்களுக்கு பாடி பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் படுத்தே இருக்கிறதுனால. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து அனாவசியமாக உட்கார் வேணாம், சாப்பிடும் போது மட்டும் உட்காந்தா போதும். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெலாம் வந்து டிஃபர் ஆகும். ஒரு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா தையல் போட்டாலும் வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக தையல் போடுவாங்க, லென்த்தில் நார்மலாக தான் இருக்கும். ஒருவேளை ப்ரீடெர்ம் லேபர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சேஃப்டிக்காக தையல் போடுவாங்க. அவங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. டாக்டர் வந்து டாக்டர் உங்களுக்கே சொல்லுவாங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, அதை நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்களுக்கு லென்த் வந்து நார்மலாக வந்துட்டு நார்மல் ப்ரெக்னென்சி தான், ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி தான் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 weeks 2 weeks ஸ்கேன் எடுக்கும் போது இந்த லென்த் வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டருக்குள்ளார 2.62 இந்த மாதிரி ரேஞ்செலாம் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு தையல் அப்படின்றது வந்து போடுவாங்க. ஸோ தையல் போட்டுட்டாங்க, ரெஸ்ட்டை தான் இருக்கணும், எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். ஸோ எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் சொல்கிறத கேட்காம அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம வந்து நல்லா வாக் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு அவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதோ, ஸோ டாக்டர் கேட்குறது சொல்லாமல் அதாவது டாக்டர் சொல்கிறது நம்ம கேட்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு வந்து ப்ரீடெர்ம் லேபர் குறை மாதத்தில் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டாக்டர் சொல்கிறத கேளுங்க. உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் பெதர்ஸ்ட் இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னா ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரெஸ்ட் கட்டாயம் வந்து இருந்து தான் ஆகணும், கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், சுத்தமாக நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எதுக்கெல்லாம் நடப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்க்கு நடப்பேன், அண்ட் சாப்பிடும் போது உட்காருவேன், அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகும்போது நடப்பேன், ஸ்கேன் போகும்போது போவேன், அவ்வளோதான். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வெளியில் அப்படின்ற மாதிரி ஒரு பார்க்கோ இல்லைனா வீட்டில் லைட்டாக வாக் பண்ணுறதோ, ஸோ இந்த மாதிரி நான் எதுவுமே வந்துட்டு பண்ணவே கிடையாது, ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு மேலே 36-37 வாரத்துக்கு மேலே உங்கள் குழந்தை நல்லா வளர்ந்துட்டாங்க அப்படின்னா ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ ஸ்டிச்சஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களை வந்து டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் வாக் பண்ணலாம் அப்படின்னா வாக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படியும் வந்து ஒரு சில பேருக்குலாம் வந்து வாக் பண்ண வேண்டாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் சொல்கிறத வச்சு தான் வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லீப்பிங் பொசிஷன் அப்படின்னு வரும்போது நான் சொன்ன பொசிஷன் மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், பிறண்டு படுக்கிறது குப்பரை படுக்கிறது ஸோ இதெல்லாம் வேண்டாம். நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், பட் அதுக்கு வழி இல்லை. நீங்கள் பாப்பாக்கிட்டே பேசிக்கிட்டே இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ பாப்பாக்கிட்டே பேசுகிறதோ டிவி பார்க்குறதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதோ இல்லை நான் வந்துட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டைவெர்ட் ஆகிடுங்க. ஸோ நம்மளால் உட்காந்து ஒரு ஹேண்ட் ஒர்க் இது போல் விஷயமும் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ ரெஸ்ட்டில் தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. ஸோ கொஞ்ச நாள் 9 மாதம் தினம் 9 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படுக்கிறதுக்கே நேரம் இருக்காது, ஓடுறதுக்கே டைம் சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இது போல் வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய குட்டி சைடில் கொஞ்சம் மக்களும் பண்ணுறாங்க, அதனால் வந்து நடுவு நடுவில் கொஞ்சம் திக்கி திணறி பேசியிருப்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை, டேக் கேர். பற்றி வீடியோ